ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு கதை நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிற கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லியை துரத்திய பாட்டி. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார். அந்த பாட்டிக்கு இட்லி என்றால் ரொம்ப பிடிக்கும். இட்லி சமைப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். பாட்டி தினமும் மாவை அரைத்து சுட சுட இட்லி செய்வது எல்லோருக்கும் தருவார். அவர்கள் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள். இட்லிக்கு காசு தருகிறது கூட இரண்டாம் பட்சம்தான். அவர்கள் பாராட்டுவது பாட்டிக்கு மிகவும் பிடிக்கும். ஓர் நாள் பாட்டி இட்லிகளை தட்டில் வைக்கும்போது ஓர் இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பித்தது. ஏய், நில்லு நில்லு என்று கத்தி கொண்டே இட்லியை துருத்தினார் பாட்டி. அப்போது திடீரென பூமி பிளந்தது. இட்லியோட பாட்டியும் அதுக்குள் விழுந்து விட்டார். பூமிக்கு கீழே இட்லி தொடர்ந்து ஓடியது. பாட்டியும் துரத்தினார். அங்கு சில சாமி சிலைகள் நின்றிருந்தன. பாட்டி முதல் சிலையிடம் கேட்டார், இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன் என்றார் முதல் கடவுள். ஆனா நீ அதை துரத்திட்டு போகாத, அந்த பக்கம் ஒரு அரைக்கி இருக்கா, அவன் உன்னை தின்னுடுவா. நான் அரைக்கியை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தார் பாட்டி. மீண்டும் அடுத்த சாமி சிலை வந்தது. அதனிடம் பாட்டி, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன் என்றார் இரண்டாவது கடவுள். ஆனா நீ அங்கு போகாத, அந்த பக்கம் ஒரு அரைக்கி இருக்கா, அவ உன்னை தின்னுடுவா. சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து நடந்தார் பாட்டி. சற்று தொலைவில் அடுத்த சாமி சிலை வந்தது. அதனிடம் இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பார்த்தீங்களா என்றார் பாட்டி. ஆமாம், பார்த்தேன் என்றார் மூன்றாவது கடவுள். நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. ஏன், இதோ அரைக்கி வர்றா. இதை கேட்ட பாட்டி அந்த சாமி சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். சில நிமிடங்களில் அந்த அரைக்கி வந்தாள். அவள் பெரிய பயமுறுத்தும் உருவத்தில் இருந்தாள். சாமி முன் வந்து கும்பிட்டாள். பிறகு மூக்கை உறிஞ்சி, மனுஷ வாசனை அடிக்குதே என்றாள். அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பு என்றார் கடவுள். கண்டிப்பா மனுஷ வாசனை அடிக்குது என்றபடி பாட்டியை பார்த்து விட்டாள். பாட்டியிடம், உன் இட்லியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றால் அரக்கி. என்னோட சமையல்காரியாக வைத்து கொள்ள போகிறேன், வா என்று அரக்கி பாட்டியை ஒரு படகில் ஏற்றினார். ஆற்றில் படகு சென்றது. இந்த சின்ன ஆற்றில் கடப்பதற்கு படகு எதுக்கு? நீ தான் அரக்கியாச்சே, என்னை தூக்கிட்டு தண்ணியில நடக்க முடியுவதா? அச்சோ, எனக்கு தண்ணினா பயம், நீச்சல் அடிக்கவும் தெரியாது என்றால் அரக்கி. சிறிது நேரத்தில் அவர்கள் அரக்கி மாளிகைக்குள் நுழைந்தார்கள். அங்கே இவளை போலவே இன்னும் சில அரக்கிகள் இருந்தார்கள். இனிமே எங்களுக்கு நீதான் தினமும் சமைக்கணும் என்றால் அரக்கி. சமைக்கிறேன், ஆனா இவ்வளோ பேருக்கு சமைக்க அரிசி வேண்டும் என்றார். இதோ என்று ஒரே ஒரு அரிசியை எடுத்து கொடுத்தார். இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த மந்திர கரண்டியால ஒரு முறை கலக்கினா போதும், அது பாத்திரம் முழுக்க நிறைஞ்சிடும் என்றால் அரக்கி. பாட்டி ஆச்சரியத்துடன் சமையல் அறைக்கு சென்று ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கலக்கினார். அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்திருந்தது. அதை வைத்து ருசியாக சமைத்தார். அதை அரக்கிகள் தின்று தீர்த்தார்கள். சில நாள் கழித்து பாட்டிக்கு வீடு திரும்பும் ஆசை வந்தது. அரக்கி இல்லாத நேரத்தில் படகில் ஏறி புறப்பட்டார் பாட்டி. ஞாபகம் அந்த மந்திர கரண்டியை தன்னுடன் எடுத்து கொண்டார். அவர் ஆற்றை கடக்கும் நேரத்தில் அரக்கிகள் வந்துவிட்டனர். பாட்டி பயந்தார். ஆற்றின் இருபுறமும் அரக்கிகள், ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது. அரக்கிகள் சட்டென்று குனிந்து சில நிமிடங்களில் ஆற்று நீரை அவர்கள் முழுக்க குடித்து விட்டார்கள். பாட்டியின் படகு சேற்றில் சிக்கி கொண்டது. அரக்கிகள் கோபத்தோடு பாட்டியிடம் வந்தனர். பாட்டி ஓடத் தொடங்கினார்.
சேற்றில் பாட்டியின் கால்கள் சிக்கி தடுமாறி விழுந்தார். அதை பார்த்து அரக்கிகள் சிரிப்பு வந்தது. அவர்கள் குடித்த தண்ணீரெல்லாம் வெளியே வந்துவிட்டது. ஆறு மறுபடியும் ஓடத் தொடங்கியது. சட்டென்று பாட்டி படகில் ஏறி தப்பித்து தன் வீட்டுக்குள் நுழைந்தார். பின்னர் அந்த பள்ளமும் மூடிக்கொண்டது. பாட்டியை பார்த்தவர்கள், இவ்வளவு நாளா இங்கே போனீங்க பாட்டி, உங்க இட்லி சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என்றார்கள். இதோ வந்துட்டேன் என்றார் பாட்டி. இனிமே உங்களுக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே நான் இட்லி செஞ்சு போடுவேன் என்றார். தன் இடுப்பில் இருந்த மந்திர கரண்டியை தொட்டு இட்லி சமைத்தார். அன்று முதல் பாட்டியின் வீட்டில் அரிசியும் மற்ற பொருட்களும் நிறைந்து வழிந்தன. தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவர்கள் தந்த இட்லியை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். குழந்தைங்களே, இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னங்கிறத வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, உதவும் எண்ணம் இருந்தால் எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உதவும் எண்ணத்தை நாம் வளர்த்துக்க வேண்டும். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு நான் சந்திக்கிறேன். நன்றி.